கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தை ஆண்டவரோடு துணையோடு கூட நாம் ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எட்டு மாதங்களை கடந்து இந்த ஒன்பதாவது மாதத்தின் காலை நேரத்திலும் இந்த இணையதளத்தின் மூலமாய் ஆண்டவருடைய வல்லமையை நாம் கேட்க ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்தரிப்போம். இந்த மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்க நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். இம்மட்டுமாய் வழி நடத்தி வந்த எங்கள் வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய பாதுகாவலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பராமரிப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சோர்வுகளிலே துணையாண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்த்த பொழுதெல்லாம் மறு உத்தரவு அருளி செய்கிறவராய் இருந்தவரே நன்றி செலுத்துகிறோம். இதோ அந்த புதிய மாதத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். பல்வேறு சிந்தனைகளோடு கூட ஆண்டவரே, கடந்த நான்கு ஐந்து மாதங்களாய் இந்த லாக்டவுனில் நாங்கள் கடந்து வந்த கடினமான சூழல்கள் நினைத்து பார்க்கிறோம். எத்தனையோ ஏழை எளிய மக்கள் தங்கள் அன்றாட தேவைகளுக்கும் வேதனைப்படுவதை நாங்கள் கண்டு இந்த நாளிலும் கூட தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமாயிருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த காலை ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களோடு கூட இடைபடும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனை காரணமாகவும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகவும் பாமாலைகளில் 384 பாமாலை பாடுவோம். யுத்தம் செய்வோம், வாரும் கிறிஸ்து வீரரே, இயேசு சேனை கர்த்தர், பின்னே செல்வோமே. Save all power.
கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிரியை கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே, உமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உமை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமைக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கிறாமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் ஒழுங்காற்படியிட்டு நம்முடைய இல்லங்களிலே நம்முடைய பாவங்களை மனக்கு முன்பாய் கொண்டு வருவோம். கடந்த 8 மாதங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். அவைகளுக்கு நாம் பாத்திரவான்களாய் காணப்படாவிட்டாலும் ஆண்டவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டு உணர்ந்து
ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த செயல்களுக்காய் வருந்தி முதலாம் பொதுவான பாவ அறிக்கையின் மூலமாய் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவில்லை செய்யாமல் செய்யத்தகாதவில்லை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் துன்புறுத்தப்படுகிறவர்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிமித்தை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்ப்பதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய மாதத்தின் காலை நேரத்திலும் உடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம். ஆண்டவரோடு கூட இடைபடும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26:1-7 வரை வாசியும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26:1-7 உடைய ஏசாயா 26:1 முதல். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாயிருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாகும் மட்டும் இடிய பண்ணுவார். காலதை மிதிக்கும் சிறுமியானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது. மகா நீதிபரராயிருக்கிற நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர் என்பது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இன்னொரு புதிய மாதத்தை ஆண்டவர் காண கிருபை செய்திருக்கிறார். நினைத்து பார்க்கவே வியப்பாய் இருக்கிறது. மார்ச் 24 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊரடங்கு பல்வேறு நிலைகளிலே நம்மை பக்குவப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? ஆண்டவரை எல்லோருமே நோக்கி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் ஜபங்கள். ஒருவேளை ஆலயத்திற்கே வராதவங்க கூட ஆண்டவர்கிட்ட சுவாமி எனக்கு வரக்கூடாதுங்கிறது ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஒருவேளை இதோடு நிறுத்தி விடாதீர்கள். உங்களுடைய ஜபங்கள் நமக்காக மாத்திரமல்ல மற்றவர்களுக்காகவும் ஜபிக்க வேணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜபங்களிலே, உங்கள் குடும்ப ஜபங்களில் இல்லை என்றால் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருவேளை எத்தனை நாள் நமக்கு வேலை வேலை வேலைன்னு போயிட்டு இருந்தோம், இனியாவது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பிறகு யூ வில் கெட் இன் டு த குரூ. நிச்சயமாய் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய திருச்சபைக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் ஆண்டவர் அறிய அநேக மக்களுக்காய் நாம் ஜெபிக்க இது பெரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த புதிய மாதம் ஆரம்பித்திருக்கு. நான் நினச்சி பார்ப்போமா, திரும்பி பார்ப்போமா, 8 ஆண்டவர் குறிப்பாய் மார்ச் 2 ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், 5 ஆண்டவருடைய நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது 1000 நாவல் இருந்தால் அவர் துதிக்க போதாது. நாம் தகுதியற்றவர்களாய், அபாத்திரர்களாய், அக்கிரமக்காரர்களாய் இருந்த பொழுதும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் காத்தாரே. காரணம் அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கம் மாத்திரமே. அந்த விசுவாசத்தோடு கொண்ட அந்த அற்புதத்தின் நேரத்தில் ஆண்டவர் அந்த இரக்கத்தை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உறுதிப்படுத்த
கற்புதத்து நேரத்திலே பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்துட கிருபையும் இறக்கும் அன்பும் கொண்டீரே. இந்த பாடல் மூலமாய் இந்த அற்புதத்து நேரத்திலே பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இறக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இறக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபிரேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபிரேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளைகளிலும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருந்தார். நம்முடைய தேவை பெருகிய பொழுது இந்த லாக்டவுன் பீரியட்ல உடைய தேவைகள் அதிகமானால் வருமான குறைவு, ஆனால் சிக்கி தவித்திடாது. அநேகரை நமக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவர் அனுப்பினாரே, அந்த ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டாமா? நம்பிக்கையோடு ஆண்டவரை துதிப்போமா? இந்த அற்புதத்த நேரத்திலே காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது, உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது, உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இறக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபிரேசராய் என்னை நடத்தி அம்மப்பா, எபிரேசராய் நடத்தி வந்தீரே. சொல்ல வார்த்தை சொல்ல வார்த்தை இல்லையப்பா, நன்றி சொல்லுங்கள் வார்த்தையே கிடையாது. ஆண்டவரே என்னை நடந்த எட்டு மாதங்கள் நடத்துகிறேன், மரண பள்ளத்தாக்கின் வழியாய் இந்த கொரோனா என்ற தொற்று கடந்த மார்ச் மாதத்திலே நாங்கள் அதை வெளிப்படையாய் அறிவித்த பொழுது எல்லோரும் பயந்து நடுங்கி எங்கள் இல்லங்களிலே அடங்கி கிடந்தோம். ஆண்டவரே எங்களில் அநேகருக்கு, உங்களுடைய பிள்ளைகளில் அநேகருக்கு இந்த கொரோனா தொற்று ஏற்பட்ட பொழுதும் அவங்க இந்த மரணத்திலிருந்து விடுதலை பண்ணி ஆண்டவரே ஜீவனோடு வைத்திருக்கிறீரே. நன்றி ராஜா. ஒருவேளை எங்களெல்லாம் நீ பாதுகாத்து நினைக்கும் பொழுது நாங்கள் அவர்களை காட்டிலும் மேன்மையானவர்கள் அல்லப்பா, ஆனாலும் உடைய இறக்கம் உடைய இறக்கம் உடைய அக்கறைகள் மேல் இருந்ததே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் அபாத்திரர்கள் அப்பா, நாங்கள் அக்கிரமக்காரர்கள், உண்மை நாங்கள் உண்மையாய் நேசிக்கவில்லை அப்பா. ஆனாலும் தேவரீரங்களை பாதுகாத்து நேசங்கீதங்கள் சொல்கிறோமாய், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரனோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் தடிமனை தேற்றும் என்ற வண்ணமாய். கர்த்தாவே நாங்கள் இந்த கொரோனா என்ற தொற்று நோயின் மரண பள்ளத்தாக்கிலே கடந்து சென்ற பொழுதும் என் தேவனங்களை எங்கள் குடும்பங்களை எங்கள் திருச்சபைகளை நீ பாதுகாத்திரே. ஸ்தோத்திரமப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம். உங்களுடைய மீட்கும் கரங்கள் நாங்கள் காண கிருபை செய்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. பாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. நான் நடந்த
தயமிறக்கமும் அன்பம் கொண்டீரே. ஆயிரம் ஆண்டவரே பிறந்த எட்டு மாதங்கள் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் எங்களை சூழ்ந்திருப்படியாய் உன்னுடைய கிருபை இரக்கம் அன்பு எங்களை தாங்கியதே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. பிரியமானவர்களே, நன்றி சொல்ல வார்த்தையே கிடையாது. இன்றைக்கு ஒருவேளை ஒரு சின்ன காரியத்தை நம்ம செஞ்சா இப்படிலாம் தேங்க் பண்ணுறோனால் ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். புலம்பெல்லாம் வாசிக்கிறோம், நாம் நிற்பதும் நீர்மூலம் ஆகாதிருப்பதும் நம்முடைய சுத்த கிருபைன்னு சொல்லி இவ்வளோ உண்மையாக இருக்கிறது. ஒருவேளை நினைக்கலாம், நான் மாஸ்க் போட்டுக்கிட்டு போகிறேன், நான் சானிடைஸ் பண்ணுறேன், இதையும் மீறி தொற்று வருகிறது என்றால் நினைத்து பாருங்கள். ஆண்டவுடைய இறக்கம் மாத்திரம்தான் நம்மை பாதுகாத்து இருக்கிறது. பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துவோமா? அதே நேரத்தில் ஒருவேளை இந்த லாக்டவுன் பேரில் எத்தனையோ வேதனையான காரியங்கள், நாம் உடைக்கப்பட்டவர்களாய் தள்ளப்பட்டவர்களாய் நாம் இருந்திருக்கிறோம் கடந்த மாதங்களிலே. ஆனால் உடைக்கப்பட்ட நம்மை அவர் உருவாக்கிடக்கூடும். தள்ளப்பட்ட வேறவுடைய பணியில் இந்த லாக்டவுனால் தள்ளப்பட்டிருக்கலாம், ஆண்டவர் வேறு இடத்துல உன்னை தலைவனாக்கப் போகின்றார், மறந்து விடாதே. இந்த இடத்துல ஒரு எளிய பணியை செய்து கொண்டிருந்திருக்கலாம், வேறொரு இடத்துல தலைவனாய் கொண்டு போக போகிறார். நம்பிக்கையோட ஆண்டவரை துதிப்போமா? உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கி வந்த புதிய மாதத்தில் உடைந்த உள்ளத்தோடு கூட இந்த அற்புதத்தை நேரத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு உருவாக்கிட வல்லமுள்ளவராய் இருக்கின்றார். நம்பிக்கையோட ஆண்டவரை துதிப்போமா? உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும், உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். நம் தேவனால் கூடாததொன்றுமில்லை, நம் தேவனால் கூடாததொன்றுமில்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, மால் கூடாது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒன்று சுவாமி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எப்படி ஆய் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகின்றார். குறிப்பாக இந்த ஐந்து மாதங்கள் என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை புரட்டி போட்டது. இப்படி வாழ்க்கையில நாம் ஏளனமாய் பார்க்கப்பட்டிருக்கலாம், நாம் சிறியவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மை அவர் சிறியவனை என்ன செய்வாராம், ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிருந்து தூக்கிடக்கூடும். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கின்றார், நீ உன் தேசத்தை இனத்தை விட்டு வாப்பான்றார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் சொல்லுகிறார், குழந்தை இல்லாத அவனை. ஆனால் 21 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அங்கே நிறைவேறுகின்றது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, சங்கீதக்காரன் சொல்லுகின்ற வண்ணமாய் நாம் பொறுமையோடு காத்திருப்போம், காத்திருப்போம். ஆண்டவருடைய வல்லமை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அவர் உள்ளத்தின் உடைந்து போன உள்ளத்தின் நிலைமை ஹல்லேலூயா. அவர் சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும் என்று சொல்லி நம்பிக்கை உட்பாடுமா? சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும், சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால்
நம்பிக்கையோடு இருப்போமா? ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த புதிய மாதம் இந்த அற்புதத்தை நிச்சயமாய் ஒருவேளை என் வாழ்க்கையிலே பல ஆண்டுகளாய் பல மாதங்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். அன்பின் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலே இந்த அற்புதத்தை நேரத்திலே நாங்கள் மகிமைப்படுத்தினது போல எங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த புதிய மாதத்திலேயே நாங்கள் அதை அனுபவத்தோடு கூட வருகிற நாட்களில் பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தின் இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே உடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும், உடைய வார்த்தைகளை எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபை மக்களே, அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துதலோடு உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த புதிய மாதத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். 8 மாதங்களை நாம் கடந்து வந்ததை திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கே வியப்பாய் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை அற்புதவிதமாய் காத்திருக்கின்றார். இந்த கடினமான சூழல்களிலும் நம்முடைய தேவைகளின் மத்தியில் பல்வேறு சவால்களின் மத்தியிலே நம்மை பாதுகாத்திருக்கின்றார். ஆக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புவது எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32:27. எரேமியா 32:27 நான் வாசிக்கின்றேன். இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அன்பானவர்களே, உண்மையிலேயே ஆண்டவருடைய வார்த்தைகள் எத்தனை உண்மை என்பதை நாம் இந்த கடந்த 8 மாதங்களிலே அதை அனுபவித்திருக்க முடியும். இந்த யூட்டா என்ற தேசத்தில் இருக்க சால்ட் சிட்டி, இந்த சால்ட் சிட்டியில் அருகிலே விவசாயிகள் அந்த இடத்திலே பண்படுத்தி நன்றாய் பயிர்களை வைத்தார்களாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஒரு சுருக்கமாக சொல்லுகிறேன், ஒரு டீட்டெயிலாக எதிர்பார்க்காதீர்கள். அங்கே அந்த வயல்வெளியெல்லாம் நன்றாய் வளர்ந்த பிறகு அதை அறுவடை செய்கின்ற நேரத்திலே வெட்டுக்கிளிகள், ஏராளமான வெட்டுக்கிளிகள் வந்துவிட்டதாம். இந்த விவசாயிகள் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க, ஒன்றுமே செய்யலை. அப்போது திடீரென்று பார்த்தால் அந்த சால்ட் லேக்கிலிருந்து சீகல் என்கின்ற பறவைகள், அந்த சீகல் பறவைகள் வந்து இவங்க முயற்சியெல்லாம் வீணாயிட்டு இந்த வெட்டுக்களை எல்லாம் சாப்பிட்டுச்சா, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்போது அந்த விவசாயிகளுக்கு எந்த சேதம் இராதபடிக்கு அவர்கள் அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாம். ஆகவே அந்த சால்ட் சிட்டியில் இந்த லேக் அருகிலே ஒரு பெரிய மெமோரியல் ஸ்டாச்சு வைத்து அந்த மெமோரியல் ஸ்டாச்சு மேலே அந்த சீகல் பறவை வைத்து அதுக்கு கீழே ஒரு வாசகமாம், தேவனுடைய இரக்கத்தினாலே. அவங்க என்ன பண்ணாங்களாம், குறிப்பாக இந்த வெட்டுக்களையை அழிக்க முடியாமல் போன பொழுது வேதனைப்பட்டு ஜெபித்தார்கள். அப்போது ஆண்டவர் இப்படி அற்புதமாய் அனுப்பி அந்த வெட்டுக்கிளிகள் அந்த சீகல்லாம் சாப்பிட்டதுனால அதை வைத்து அதை கீழே ஒரு மெமோரியல் ஸ்டாச்சு உருவாக்கி ஒரு டேப்லெட்டில் இது தேவனுடைய இரக்கம் என்று சொல்லி அங்கே பொறித்து வைத்திருந்தாலாம். என்னை கேட்டுக்கொண்டு வறுமையான திருச்சபை மக்களே, இன்றைக்கி நாம் இந்த பேண்டமிக் பீரியடில் காக்கப்பட்டோம் என்றால் ஒருவேளை நினைக்கலாம் நல்ல ஹெல்த்தி ஃபுட், இம்யூனிட்டி இருக்கிற ஃபுட் சாப்பிடணும். இன்றைக்கி பார்க்கும் பொழுது பெரிய பெரிய தலைவர்கள் அவர்களுக்கு எப்படி வந்தது, லக்ஸூரியஸ் லைஃப்பில் வாழுகின்ற அவர்கள், ஹைஜீனிக்காக வாழுகின்ற அவர்களுக்கு இந்த கொரோனா தொற்றுநோய் வந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது எத்தனை வியப்பு. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அவருடைய இறக்கம் தான் அல்டிமேட்லி காட்ஸ் கிரேஸ் அண்ட் அபண்டன்ட் மெர்சி தட் ஹஸ் சேவ்ட் அஸ், ப்ரொடெக்டட் அஸ். ஆக
நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இரக்கத்தை இந்த புதிய மாதத்தில் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு கூட தியானிக்க உங்களை அன்போர் அழைக்கினேன். இங்கே அதை தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதனை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஆதியாகமம் 12 முதல் வசனத்தை வாசியுங்கள். அந்த மனிதன் யார் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். ஆதியாகமம் 12 முதல் வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்த போதுயா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அங்கே பார்க்கின்றோம், யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் அங்கே இருந்து வந்து விடுகின்றார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்குவேன். இங்கே பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 17:1 வாசிங்களேன், ஆபிரகாம் 99 போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகின்றார். வாசிங்க 4 வாசிங்க, நீ திரளான ஜாதிகளுக்கு 99 வயசுல குழந்தையே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், என்ன செய்வேன், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொன்ன ஆண்டவர் அங்கே அவர் அமைதியாய் இருக்கவில்லை. வாசிங்க தொடர்ந்து 16 வாசிங்களேன், அதுல இடையில நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள், தெரியும், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் ஆசீர்வதிப்பேன் சொன்ன அப்படியே விட்டுல அங்கே பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அநேக நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய கேள்வி, என் வாழ்க்கையில் இத்தனை பெரிய போராட்டத்தின் வழியை நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேனே, ஆண்டவருக்கு என் மேல் கரிசனையே கிடையாதா? அவர் வல்லமை உள்ளவர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, என் வாழ்க்கையிலே இது நடைபெறாதா? 99 இங்கே சாராய் சொல்லுகின்றால், எப்படியா இது நடக்கும்? நான் முதலாவது சொல்லுகின்ற குறிப்பு, ஆண்டவர் அவர் அக்கறை உள்ள ஆண்டவர், கேரிங் காட், அவர் அக்கறை உள்ள ஆண்டவர், நம்மே அக்கறை உள்ள ஆண்டவர். நாம் மறந்து விடவே கூடாது. நம்ம அநேக நேரத்தில் யோசிக்கிறோம், இன்னைக்கு நாம் மனிதர்களை சார்ந்திருக்கிறோம், மனிதர்கள் மேல் அக்கறையா இருக்கிற நினைக்கிறோம். ஆனா அந்த மனிதர்கள் சில சமயத்தில் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க காரியம் முடிஞ்ச பிறகு they'll just forget us. ஆனால் ஆண்டவர் நம்மை மறக்கிற தேவன் அல்ல, அழைக்கிற தேவன். அவர் கீழ்ப்படிந்து வருகின்றான். அவர் சொல்றார், உன்னை அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவா என்று சொல்லுகிற ஆண்டவர் அதே போல செய்கிறார். அவர் அக்கறை உள்ள தேவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11 நாம் பார்ப்போம் என்றால், அங்கே லாசரு சுகவீனமாய் இருக்கின்றான். ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, உங்கள் நண்பன் சுகவீனமாய் இருக்கிறான், இது சாதாரண இல்லப்பா, மரணத்துக்கு ஏதுவானதாக இருக்கானால் தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டாய் அவன் சுகவீனமாய் இருக்கிறான். இங்கே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அக்கறை பாருங்க, 35 வாசிங்களே, யோவான் 11:35, இயேசு கண்ணீர் விட்டார். He participates in all the problems. நம்ம அநேக நேரத்தில் யோசிக்கிறோம், ஆண்டவர் என் வாழ்க்கையிலே நன்மை செய்யும் பொழுது என் கூட இருக்கின்றார், நான் நன்மையான காரியம் அனுபவிக்கும் போது இருக்கின்றார் என்று நினைக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நம்மை அறியாமல் வருகின்ற பல்வேறு துயரங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஏனென்றால் அவர் அக்கறை உள்ள தேவன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் அவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அக்கறை உள்ள தேவனாய் நம்மோடு கூட பயணிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கின்றார். அங்கே அதைத்தான் வேதத்தில் பார்க்கிறோம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கின்றார். 99 அங்கே அவனுக்கு சொல்லுகிற, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொல்லி சொல்லுகின்றார். அவர் அக்கறை உள்ள தேவன்.
நான் அழைச்சிட்டோம் வந்துட்டான் அப்படி விட்டுற தேவன் அல்ல, அவர் அக்கறை உள்ளதன். இரண்டாவதாக அவர் அக்கறை உள்ள ஆண்டவர் மாத்திரமல்ல, நாட் ஒன்லி அ கேரிங் காட், இரண்டாவது கிளியரிங் காட். கிளியர்ஸ் என்ன? அகற்றும் ஆண்டவர். என்ன அகற்றுகின்றார்? வாசிக்கலாம் ஆதியாகமம் 18:2 வாசிங்களேன். ஆதியாகமம் தரை மட்டும் குனிந்து பிறகு என்ன சொல்றான்? இருங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றான். சொன்ன பிறகு அவன் சமைத்த உணவை கொண்டு வந்து வைக்கின்றான். 9 வாசிங்களேன், அவர்களை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே? உற்பவ கால திட்டத்தில் முனையத்தில் நிச்சயமாய் வருவேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ? திரும்ப வருவேன். அருமையானவர்களே, அங்கே சொல்லுகின்றார் அவருடைய அவிசுவாசத்தை அங்கே அகற்றும்படியாய் ஆண்டவர் சொல்லுகின்றார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைக்கின்றாள், நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று ஏன் சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி அங்கே சொல்லுகின்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது பல ஆண்டு காலமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படாததுனால உங்களுடைய வேதனையில் ஆண்டவர் எனக்கு இன்னும் எவ்வளவு நாள் இந்த கஷ்டத்தை கொடுக்க போகிறார்? ஒன்றை மாத்திரம் மறந்து விடாதீர்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டத்தை அனுமதிக்கிற தேவன் அல்ல, மாறாக அவைகளை நம்மை விடுதலையாக்குகிற தேவன். இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கின அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் விடுதலையாக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். இங்கே பார்க்கின்றோம் சாராளுடைய அவிசுவாசத்தை அகற்றுகின்றாள். இந்த காலை நேரத்திலே நமக்கு ஒருவேளை நினைக்கலாம், இது நடக்குமா என்று சொல்லி. என் வாழ்க்கையிலே இத்தனை ஆண்டுகளாயிட்டு திருமணமாகி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு கிடைக்குமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று தேவனுடைய பிள்ளையே ஆலயத்திலிருந்து நான் சொல்லுகின்றேன். இது ஒருவேளை என்னுடைய வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை. ஆண்டவரே நீ எனக்கு தர முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் மற்ற 7:7 சொல்லுகிறது. கேளுங்கள். என் வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு திருமணம் ஆகல, ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன்? ஒருவேளை திருமணம் ஒழுங்காயிருச்சு, கையில் ஒரு காசு இல்லை, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். என் பிள்ளைக்கு வேலை இல்லை, பல கஷ்டங்கள் மத்தியிலே இந்த புதிய மாதத்தை ஆரம்பித்துக்கு அந்த தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரே இந்த பேண்டமிக்னால எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கிறேன், எப்பொழுது முடிய போகிறது? ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் என்பது தேவனுடைய பிள்ளையே. நீ விசுவாசிக்கும் பொழுது, ஏனென்றால் அவர் அக்கறை உள்ள ஆண்டவர் மாத்திரமல்ல, அவர் அவிசுவாசத்தை அகற்றுகிறவர். அவருடைய அவிசுவாசத்தை ஆண்டவர் அகற்றுகின்றால் அங்கே அதைத்தான் சொல்லுகின்றார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? மேபி இட் டேக்ஸ் எ லாங்கர் டைம். நம்ம ஒருவேளை பொறுமையோடு இருப்பது ரொம்ப கஷ்டமான காரியம், ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னே கிடைக்கலையே. சங்கீதங்களின் புத்தகம் 40 முதல் வசனம் என்ன சொல்லுங்க? சங்கீதக்காரர் மிகவும் அழகாக சொல்லுகின்றார், வாசிங்களே. 40:1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமையோடு காத்திருக்க, வெயிட் பேஷண்ட்லி. கிடைச்சிருமா? சில காரியங்கள் உடனே கிடைக்கல, சில காரியங்களுக்கு ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் இல்லை என்பது அர்த்தமல்ல. God will definitely give us. பொறுமையோடு காத்திருக்க, நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்த. ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்து கொண்டு வந்திருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்தும்படியாய். லாசரு சுகவீனமா இருக்கும் என அவனை சுகப்படுத்தினால் அவன் மறித்த பிறகு போவது நோக்கம் என்ன? 4 பிறகு சொல்கிறார், ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாய். உன்னுடைய வாழ்க்கையில முடிந்ததுன்னு நினைக்கலாம், உன் விசுவாசத்தை இழந்திருக்கலாம். You might have given up all your hopes.
all your hopes, but God is there to revive your hope. நீ விசுவாசத்தை மீண்டும்மாய் உறுதிப்படுத்த உருவாக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கின்றார். ஏனென்றால் அவர் அக்கறை உள்ள ஆண்டவர். அவர் அவிசுவாசத்தை அகற்றுகின்ற ஆண்டவர். மூன்றாவதாக அவர் அவிசுவாசம் அகற்றுகின்ற மாத்திரமல்ல, அதே ஆதியாகமம் 21 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்களேன். ஆதி 21 What God has said has taken place in the life of Sarah. வேளை அதன் சொன்னே தாமதமாகலாம், ஆனால் ஆண்டவர் தராமல் நிற்க மாட்டார். அன்பு தேவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்க முடியாது. சித்தம் கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை யாராலுமே தடுக்க முடியாது. அதைத்தான் யோபு அழகாய் சொல்லுகிறார். 42 அதிகாரம் யோபின் சரித்திரம் 2 வசனத்திலே, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். பார்க்கின்றோம். எனக்கு அதிகமாய் பிடித்த வசனங்கள் ஒன்று, அடிக்கடி நான் யோசிப்பேன். 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஆண்டவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். Humble yourselves in the sight of God that you may be exalted in due time. Humble yourselves. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தும்படியாய், ஆண்டவருடைய கரத்தில் முழுமையாக ஒப்படைக்கும்படியா, ஆண்டவரே நிச்சயமா என்னுடைய மனுஷனத்தில் முடியாது, ஆனால் ஒன்று தேவரே நீ செய்ய வல்லவரப்பா, உமால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி இந்த மாதத்தின் வாக்குத்தத்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருவரும் சொந்தமாக்கிக் கொள்வோம். அங்கே பார்க்கின்றோம் ஆபிரகாமுக்கு சொன்ன வண்ணமாக சாராளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவளை கடாட்சி தரளினார். அன்பு தேவன் பிள்ளை, இந்த காலை நேரத்திலும் விசுவாசத்தோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிற நினைத்திருப்போம் கேட்டுக்கொண்ட அன்பு தேவன் பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உன்னை மறந்து விட்டார் நினைக்காத. God remembers each and every one of us. God remembers all our trials and tribulations. God remembers all our hurdles. நம்முடைய தடைகளை அறிந்திருக்கின்றார். உன் வாழ்க்கையிலே உனக்கு கிடைக்கப்பட வேண்டிய நன்மைகள் கிடைக்கப்படுவது தடையா இருக்கிறதா? ஆண்டவர் அந்த தடைகளை உடைத்து போடுவார். நம்பிக்கையோடு கூட அதே நேரத்தில் பொறுமையோடு காத்திருங்கள். பொறுமையோடு காத்திருப்போம். இங்கே பார்க்கின்றோம் ஆண்டவர் இப்படியாய் செய்கின்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே லாசருடைய வாழ்க்கையை தான் பார்க்கின்றோம். மார்த்தாவிலும் மரியாளும் கதறுகின்றார், ஐயா நீங்க இருந்திருக்கீங்கன்னா செத்திருக்க மாட்டானே. முதலாவது அவருடைய துயரத்தை பங்கு கொள்ளுகின்ற ஆண்டவர் அதற்கு பிறகு லாசரோ உயிரோடு எழுப்புகின்றார். ஹாலேலூயா. மறித்து போன லாசரோ உயிரோடு எழுப்புகின்ற ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றார். அவர் அக்கறையுள்ள ஆண்டவர். அவர் அவிசுவாசத்தை அகற்றுகின்ற ஆண்டவர். மூன்றாவதாக அவர் அருளும் ஆண்டவர். கன்ஃபர்மிங் காட், கேரிங் காட், கிளியரிங் காட், கன்ஃபர்மிங் காட். அக்கறை உள்ள ஆண்டவர், அவிசுவாசத்தை அகற்றும் ஆண்டவர், மூன்றாவது அருளும் ஆண்டவர். இந்த புதிய மாதத்திலே நாம் இந்த விசுவாச இந்த வாக்குத்தத்தை உறுதியாய் பற்றிக்கொள்வோம். எரேமியா 32:27 வசனத்தில், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீர் என் மேல் அக்கறை உள்ள தேவன் என்பதை விசுவாசிக்கின்றேன், நீர் என் அவிசுவாசத்தை அகற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். மூன்றாவதாக அவர் அருளுகின்ற ஆண்டவர் என்பதை விசுவாசிக்க அவரிடத்திலேயே கேட்போம். ஆண்டவர் ஆபிரகாம் சாராளை ஆசீர்வதித்த வண்ணமாக, மறித்து போன லாசரு உயிரோடு எழுப்பின வண்ணமாய், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் வல்லமையாய் செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். பொறுமையோடு காத்திருப்போமா? தலைகளை தாழ்த்துவோம். அன்பின் பிதாவே நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே அக்கறை உள்ள ஆண்டவர் என்பதை, நாங்கள் கடந்து செல்லுகின்ற கடினமான பாதை நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. ஆனால் ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உடைய பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி ஆபிராமை அழைத்த தேவன் 99 வயதில் நீர் அவருக்கு ஒரு பிள்ளையை தருகின்றீர். அதே ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவர். அந்த அக்கறையுள்ள ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே பா, நாங்கள் பல தேவைகளின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, கைவிடப்பட்ட நிலைமையின் மத்தியிலே உமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்கள் தேவன் நிச்சயமா எங்களுக்கு உதவி செய்வீர். நீர் அக்கறையுள்ள தேவன். ஆண்டவரே நாங்கள் பல ஆண்டுகளாய் பல மாதங்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், இது கிடைக்கவில்லையே என்று சொல்லி யாரெல்லாம் என்ன தேவையோடு இந்த காலை நேரத்திலே மனதிலே வைத்துக் கொண்டு இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஒவ்வொருவருக்கும் உடைய வல்லமை கடந்து செல்வதாக.
அற்புதத்தை செய்வீராக. நீர் அக்கறையுள்ள ஆண்டவர் என்பதை அவர்கள் விசுவாசிக்கட்டும். அப்படி அவிசுவாசத்தை அகற்றுகின்ற ஆண்டவர் என்பதை அறிந்து உம்முடைய பதத்தங்களை அர்ப்பணிக்கட்டும். எல்லாவற்றுக்கு மேலாய் நீர் அருளுகின்ற ஆண்டவர் என்பதை விசுவாசித்து உண்மையே தொடர்ந்து பற்றி கொள்ளட்டும். இந்த புதிய மாதம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம் யாவருடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமையிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். நாம் மீண்டுமாய் பாடுவோம் கீர்த்தனைகளில் 108 கீர்த்தனை. விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் வெறுப்பாய் அவர் செவியில் தொனி இனிப்பாகுது பாசம். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசித்து நாம தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றே. அன்பின் பிதாவே, மீண்டும் ஆய்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 9 மாதம் முதல் நாளின் காலை நேரத்திலும் நீர் அக்கறை உள்ள ஆண்டவர், கேரிங் காட். நீர் அவிசுவாசத்தை அகற்றுகின்ற ஆண்டவர், கிளியரிங் காட். நீர் ஆசீர்வாதத்தை அருளுகின்ற ஆண்டவர், கன்ஃபர்மிங் காட் என்பதை சிந்திக்க உதவி செய்தீர். இந்த புதிய மாதத்திலும் அப்பா நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். வரவேண்டிய காரியங்கள்லாம் தடைகளெல்லாம் நீங்கி அற்புதம் நிகழட்டும். அப்பா நாங்கள் இதுவரைக்கும் கடந்து வந்த அவமானமான சூழல்கள், வேதனையான நேரங்கள் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை எங்களுக்கு தாமதமாகுவதனாலே நாங்கள் நம்பிக்கை இழக்கிறோம். ஆண்டவர் தாமே, ஆபிரகாமுக்கு நீர் எப்படி அவருடைய வாழ்க்கையிலே கொடுத்த வாக்குத்தத்தை உடன்படிக்கையை நிறைவேற்றினீரோ அப்படியே எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவோம் சொல்லி நம்பிக்கையோடு இருக்க அருள் தருவீராக.
மீண்டும் ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலும் கூட எங்கள் பேராயர் முழுவதையும் கரத்திலே கொடுக்கிறோம். எங்களுடைய பேராயர், எங்களுடைய ஆயர்மார்கள், எங்களுடைய பேராயத்தில் பணிகள் ஒவ்வொருவரையும் குறிப்பாய் எங்களுடைய இரு திருச்சபைகளின் அன்பர்கள், எங்களுடைய ஊழியர்கள், எங்களுடைய ஆலய பணியாளர்கள் மற்றும் எங்களுடைய இணை ஆயர், குறிப்பாக எங்களுடைய ஆலயத்திலே தங்களுடைய வாழ்வின் அன்றாட தேவைகளுக்காய் வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபை மக்கள் தாராள குணமுடையவர்களாய் நீ வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த மாதத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் பலருக்கு உதவி செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் பேசி நாங்கள் அதை தொடர்ந்து செய்திட நீர் கிருபை தாரும். விரைவிலே இந்த பேண்டமிக் ஆண்டவரே மேற்கொள்ளப்பட, இந்த தொற்று நிறுத்தப்பட ஆண்டவர் கிருபை செய்யும். ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தாமே வருகிற நாட்கள் நாங்கள் சாட்சியாக நிற்கவும். எங்களுடைய ஆலயங்கள் திறக்கப்பட நாங்கள் உண்மை மகிழ்ச்சியோடு ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த தொற்றினாலே தனிமைப்படுத்தப்பட்ட மக்கள், இந்த தொற்றினாலே தங்களுடைய சரீரத்திலே பலம் அற்றவர்களாக இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரை நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் தாமே பலப்படுத்துவீராக. இந்த புதிய மாதம் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தின் மாதமாக இருக்கட்டும் அப்பா, அற்புதத்தின் மாதமாக இருக்கட்டும். நம்முடைய வல்ல கிருதையை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் வழி நடத்துதல் ஆசீர்வாதம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆராதனைக்கு இறுதியாக தெய்வ ஆசீர்வாதத்தோட இந்த பாடலை பாடுவோம். கர்த்தரங்களோடு இருப்பாராக, அவர்களோடு சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you.